வெல்கம் டு ஆர்ட்ஸ் இன் யுவர் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து எக்லஸ் சாக்லேட் மக் கேக் தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைடா, கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, அ பின்ச் ஆஃப் சால்ட். இப்போ வந்து ஒரு காஃபி பவுடர் வந்து சேர்க்க போகிறோம், 1/8 டீஸ்பூன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், பவுடர் பண்ணாத சுகர், 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர். இவ்வளோ தான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மெல்டட் பட்டர், கீ கூட வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ், 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்பாச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன், கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில். கேக்கோட கன்சிஸ்டன்சி வந்து இதுதான், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு 3 மக் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களில் வந்து வெண்ணையால் வந்து தடவிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து மக் எடுத்துக்கோங்க, ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் வந்து கன்சியூம் ஆகாது பேக் பண்ணும் போது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவு வந்து ஊற்றிக்கோங்க. ஹாஃப் தான் இருக்கணும் மக்கோட, ஹாஃபில் தான் வந்து கேக் பேட்டர் வந்து இருக்கணும். வந்து கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இப்போ வந்து சாக்லேட் சங்க்ஸ் வந்து சேர்க்கலாம், ஆர் நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, பிஸ்தா, வால்நட்ஸ், அந்த மாதிரி எது வேணாலும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அவனில் வந்து வைக்கலாம், இல்லைனா வந்து குக்கரில். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு லேயர் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட். குக்கரோட மூடியில் வந்து விசிலும் வந்து கேஸ்கெட்டும் வந்து சேர்க்காதீங்க. இதை வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வந்து 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ கேக்கை வந்து உள்ளே வச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லையும், நெக்ஸ்ட் 20 மினிட்ஸுமே வந்து மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சுட்டு வந்து பேக் பண்ணுங்கள். மைக்ரோவேவில் வந்து வைக்கிறீங்கன்னா வந்து 1:30 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க, ஹை மைக்ரோவேவ் செட்டிங்ஸில். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கேக் வந்து பேக் ஆகிருக்கு. குக்கரில் வச்சா வந்து உண்மையாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்து வரும், சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி வந்து இருக்குது, ரொம்ப ஸ்பாஞ்சியாக மாய்ஸ்டாக அது ரொம்ப அழகாக வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஆர்ட்ஸ் இன் யுவர் வேர்ல்டுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்